மழை பெய்யாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். மத பாட்டில் அது ரொம்ப பெரிய அர்த்தம். அது அமிர்தமா பாக்குறவன் தண்ணியா பாக்குற ஒரு சிலர், அது அமிர்தமா பாக்குறவர்கள் பெரிய தத்துவ மேதைகள். இங்க என்ன சொல்றான், தானம் தபம் இரண்டும் தங்கா தகா வெயின் உலகம் வானம் வழங்காதீன். அகண்ட உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானமும் இருக்காது தவமும் இருக்காது. தவம் எப்படி இருக்குது, அமைந்திருக்குது. இப்போ தவம் என்பது தன்னை பற்றி அறியக்கூடியதாக இருக்கணும். தன்னை பற்றி அறியவும் நிச்சயம் மழை பற்றி அறிவான். நீரோடைய தன்மை என்ன, நிலத்தின் தன்மை என்ன, காற்றின் தன்மை என்ன, கதிரவன் தன்மை என்ன, ஆகாயத்தின் தன்மை என்ன, இந்த பஞ்சபூதங்களுக்கு இல்லாத பெருமை மழைக்கு மட்டும் உண்டு. அதான் வான் சிறப்புன்னு சொன்னான். காற்றின் சிறத்தை சொல்லுவான் வள்ளுவர் பெருமான், காற்றுன்னு சொல்லுவான். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்று சொன்ன நோக்கம், தவம் முன்னேறுவதற்கு நல்ல கனி வர்க்கம், ஞானிகள் சாப்பிடுவது நல்ல கனிகள் சாப்பிடுவார்கள், இந்த இது பச்சரிசி பாசி பேர் பசுனையெல்லாம் சாப்பிடுவார். தவத்துக்கும் அது இன்றையமையாது மழை. ஆகவே மழை பெய்தால் ஞானமும் சித்திக்கும் நாடும் செழிக்கும். அதுக்கு தலைவன் ஆசி இருக்க வேண்டும். தலைவன் ஆசி இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. பண்புள்ள மக்கள் இருந்தால் பருவமழை பெய்யும். அப்போ அப்போ என்ன சொல்கிறான், ஏன் எடுத்து தானம் தவம் சொல்கிறாங்க. தானம் நல்லபடி இருந்தால் தவம் தானே வரும். தான தவம் நடக்கிற இடத்துல பருவமழை பெய்யும். அப்போ இது குறைவுபட்டுருக்கு. இப்போது தவங்கிறது யாருக்கும் தெரியல. இப்போ தவம் எப்படி இருக்குதுன்னா, பொங்கல் பொடியரை வச்சு மாவிளக்கு போட்டு நல்ல ரெண்டு தேங்காயை உடைச்சி அது சாமிக்கு பூஜை செய்து நெய்வெளக்கு போட்டு அது சாமிக்கு வச்சுட்டு அந்த மாவிளக்கு எடுத்து ஆள் கொஞ்சம் தேங்காய் கீத்தை வச்சு சாப்பிட தான் தவங்க நினைக்கிறேன். அல்ல, அது சுவையாக இருக்கும், சாப்பிடலாமே தவிர அது தவம் அல்ல. தவம் என்பது உடல் கூறறிந்து இந்த உடம்பு எப்படி வந்தது, இந்த உடம்புக்கு என்ன காரணம், இந்த உடம்புக்கு எலும்பு நரம்பு தோல் தசைக்கு என்ன காரணம், ஓடுகின்ற உதரத்துக்கு என்ன காரணம், ஒழுகக்கூடிய சுக்கிர சுரோணிதத்துக்கு என்ன காரணம், இந்த நீர் பசிக்கு என்ன காரணம், உடம்பு புஷ்டியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு தவம் செய்யணும், இல்லைன்னா தவம் சித்திக்காது. ஆகவே தானம் தவம் பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் தம்போட்டு செய்யக்கூடிய தவமும் தடைபடும்னா, அதற்கு மழை நீர் இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. நீர் என்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது உழுக்கணும். பருவமழை தவறுனா சொன்ன சொல் மாறுவான். நில விவசாயத்தை நம்பி தான் ஒரு 5000 10000 கடன் வாங்குவான். கடன் கொடுக்க முடியாது, கடன்காரனை பார்த்தா ஓடி ஒழிவான், பொய் சொல்லுவான். அடாது நடக்கும், அதுக்கு கணக்கில் அதெல்லாம் இன்னும் அற்புத நிறைய பேர் கருத்து சொல்லலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.